ஒண்ணு கெட்டவல்லடி உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படி தான் சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற என்னோட நண்பர்கள், பெரியவர்கள், என்னோட வெல்விஷர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் குயிக்காக ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த பதிவை நான் பேசுவேன்னு நான் நினைக்கல. பட் எதனால வந்து நான் இந்த பதிவை நான் எனக்கே என்ன பேச வச்சிச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தஞ்சாவூர் பிரகதேஸ்வரர் கோயிலுக்குள்ளே போய் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அவருக்கு எல்லாமே லிங்கத்து முன்னாடி எல்லா மரியாதையெல்லாம் செலுத்திட்டு வர மாதிரி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதை விட ஒரு பெரிய அசிங்கம் வேற இருக்க முடியாது. ஏன்னா சின்னதாக ஒரு வரலாறு நான் வந்து நினைவுப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். சீமானை வந்து முதல்ல வந்து பெரியார் அவர்களோட ஒரு பாதையில் தான் வந்து நடத்திட்டு இருந்தாங்க கட்சியை. அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து சொன்ன ஒரு விஷயமே சிவபெருமான் பற்றி வந்து, சிவபெருமான் ஒரு பறையன், பார்வதின்றது பறிச்சி, அந்த பறையனுக்கும் பறிச்சிக்கும் பிறந்தது தான் வந்து முருகப்பெருமான் அப்படின்றது தான் வந்து அவர் ஐடென்டிட்டி கொடுத்துருந்தார். இப்பெல்லாம் வந்து எல்லாருக்குமே எல்லாமே சரி இது என்ன அது என்ன அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. பட் சிவபக்தர்கள், இப்போ எனக்கு வந்து நான் வந்து ருத்ராட்சி அணிஞ்சிருக்கிற ஒரு சிவபக்தர், என்னோட குலதெய்வம் சிவன். நான் ரொம்ப வருஷமாக வந்து சிவன் வழிபாடில் இருக்கக்கூடியவர்னால எனக்கு வந்து சிவபெருமான் பற்றி ஒரு விஷயம் சொன்னாலே வந்து அதுக்கு எனக்கு வந்து நிறைய கோவம் வரும். அதனால் சீமான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. அதை வந்து இந்துக்கள் வந்து ரொம்ப வந்து சைலண்டாக வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இவர் பேசிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. எல்லா மேடைகளும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் பேசுறத பார்த்துருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக கூட லிங்க வழிபாடை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்தார். அதாவது லிங்கம்ன்றது வந்து ஒரு ஆணோட உறுப்பும் பெண்ணோட உறுப்பும், அதை வந்து அது என்னன்னே தெரியாமல் போய் பெண்கள் போய் அதுக்கு பால் வரை ஊற்றிட்டு வழிபாடு பண்ணிட்டு ஐயோ கர்மம் அப்படின்ட்டுலாம் சொல்லி ஸ்பீச்சஸில் நான் பார்த்துருந்தேன். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல வந்து நமக்கு ஏதோ ஒன்றுமே நம்ம வந்து நமக்கு ஒரு தர்மம் இருக்கணும், ஒரு வாக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு உண்மை இருக்கணும். ஒன்று நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் வந்து இப்போ பெரியார் அவர்களுக்கு ஒரு போய் மரியாதை செலுத்தி பெரியார் அவர்களோட பாதையில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் செஞ்சுட்டு போகணும். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு டிஸ்கஷன் ஆச்சு, ராமர் சீதை பற்றி ஒரு விஷயம் ஆச்சு. இப்போ தான் அர்ஜுன் சார் அவர்கள் வந்து அந்த மேட்டரில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஆகி இப்போ டிஸ்அக்ரிமெண்ட் ஆகி ஆச்சு. இப்போ நீங்க வந்து பெரியார் அவர்களோட பாதையில வந்தவர்கள் தானே, நீங்களாம் எத்திஸ்டுங்க தானே, சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தானே. சடனா வந்து முருகர் வந்து என்னோட பாட்டை நீங்க, அவர் எப்படி உங்களுக்கு பாட்டை? அவர் வந்து பெரியார் அவர்களோட பையன் இல்ல. நான் அன்னைக்குமே பதிவுல சொன்னேன், அவர் சிவபெருமானோட பையன். சிவபெருமான்ன்றது வந்து ஒரு கடவுள். அப்ப கடவுள் இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா? கடவுள் இல்ல அப்படின்னா அந்த கடவுளோட மகன் உங்களுக்கு எப்படி பாட்டம் ஆயிட்டாரு? அப்போ நீங்களே வந்து ரொம்ப ஒரு மென்டல் மாதிரி வளரிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் ரொம்ப தைரியமாகவே இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முருகப்பெருமான் உங்களுக்கு பாட்டானா? எப்படியார் உங்களுக்கு பாட்டாயிட்டாரு? இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப ரிஸ்க்கில் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு சொல்லலையா யாருமே, இந்துயிசமில் வந்து பயங்கரமாக வந்து வழிபாடுகள் உண்டு. திடீர்னு ஏதோ வந்து ஒரு டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு, வாப்பா வந்து கற்பூரம் சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்லை உங்கள் வாயில் கற்பூரத்தை கொளுத்தி வாயில் போட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் தயாரா? இன்னைக்கு போயிருக்கீங்க இல்லையா நீங்கள் தஞ்சாவூர் பிரகதேஸ்வரர், அவர் யார் என்ன? முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சீமான் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் பேர் விஜயலட்சுமி. சீமான் அவர்கள் வந்து அவர் எல்லாத்தையும் சொல்வார், எனக்கு வந்து விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு சொன்னார். நீ வாழ்த்துக்கள் படம் நான் உங்ககிட்ட நடிக்க வந்த போது என் வீட்டில் எவ்வளோ பெரிய லிங்கம் இருந்துச்சு. நான் வந்து சைவப்பிள்ளைமார், என் வீட்டு குலதெய்வம் சிவன். அந்த சிவன் வழிபாடு பண்ணன்றக்காக இன்னி நீங்க எவ்வளவு துன்பப்படுத்திருக்கீங்கன்றது சிவனுக்கு தெரியும், சிவனுக்கு தெரியும். சரியா, நீங்க இன்னைக்கு கேப்பீங்களா எங்க குடும்பத்தை? காத்தாலே பட்ட அடிச்சுட்டு வந்துருவீங்களா அப்படின்னு நீங்களா எல்லாரையும் எல்லாருக்கூட சேர்ந்துட்டு நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்களே. அப்ப இன்னைக்கு நீங்க எதுக்காக சார் பட்ட அடிச்சுட்டு போனீங்க பிரகதேஸ்வரர்கிட்ட? அடேங்க அப்பா, பெரிய காமெடி தெரியுமா, நல்ல செம்ம காமெடியன் மாதிரி தெரிஞ்சீங்க. வடிவேல் சார் கூட ஒன்றும் இல்லை, அவ்வளோ சூப்பர். நீங்கள் தான் இன்னைக்கு
பட்டடிச்சு என்ன பணிவு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு பயங்கர தைரியம், நான் ரொம்ப உண்மையானவ. ஏன்னா நான் சிவன் தான் என்னோட ஆத்மா, என்னோட தைரியம் எல்லாமே அவர் மேல. சத்தியமா நான் சொல்றேன், நீங்க நிறைய துன்பப்படுத்திருக்கீங்க சிவன் வழி பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்க உங்க மகா உங்க மனைவி மேல பண்ணுன்னு சொன்னா கூட பண்ணிடுவீங்க, போய் சத்தியம் பண்ணிடுவீங்க. பெரியார் அவர்கள் மேல பண்ணுங்கன்னு சொன்னா கூட நீங்க பண்ணிடுவீங்க. தலைவர் பிரபாகரன், உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, எது மேல வேணாலும் நீங்க பண்ணிடுவீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா இல்லையா, குழந்தை, இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இது இன்னைக்கு நீங்க போனீங்க இல்லையா பிரகதேஸ்வரர், அவர் கேட்கிறாரு நினைச்சு சொல்லுங்களேன், சத்தியம் பண்ணி சொல்லுங்க. விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுங்க. சிவன் வழிபாடை நீங்க தடுக்கவே இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப எல்லாட்டி இப்போ மீடியா கேட்டானா சொல்லுங்க, அவங்க யாருன்னே தெரியாங்க, ஒரு தேவையற்ற கதாபாத்திரம். எஸ் நான் செவனேன பெங்களூர் போனா எதுக்கு திரும்பி சென்னை கூட்டிட்டு வந்துச்சு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப வந்து பார்த்தாதானே தெரியுது உங்க ஆட்டம் ரொம்பவா ஜாஸ்தியெல்லாம் இருக்குது. முருகப்பெருமான் பத்தி உங்களுக்கு தெரியாதா? அடேங்கப்பா, சிவன் கூட பரவாயில்ல, முருகர் எப்படி தெரியுமா? முருகரோட வழிபாடு பார்த்துருக்கீங்களா? உங்க கையில வேலை கொடுத்துட்டு நிக்க வைக்கிறது இல்ல. திடீர்னு அவருக்கு ஏதாவது கோவம் வந்துருச்சுன்னா அழகு குத்தப்பாரு. அழகுன்னு எப்படி தெரியுமா? வேல் வந்து நாக்குல குத்துவாங்க, அப்புறம் அந்த தேர் இழுப்பாங்களா, அதை நீங்க பாத்திருக்கீங்களா? எவ்வளவோ மேல வேலுங்களை குத்திட்டு அந்த இது தேரை வந்து இழுப்பாங்க. ராமநாதபுரத்துல இருந்து வடப்பள்ளி முருகர் கோயில் வரைக்கும் நீங்க இழுப்பீங்களா? இழுப்பீங்கன்னா அவரை வந்து பாட்டேன்னு சொல்லுங்க. தெரியாம பாட்டேன் பூட்டேன், அவர் உங்களை சொத்து எழுத வச்சிருவாருன்னு நினைச்சு சொன்னீங்களா? பாட்டேன்ட்டு அப்படிதான் இருக்க முடியும். நீங்க தமிழ்நாட்டு ஆளணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ கால்குலேஷன், நம்ம வந்து முருகரை வந்து பாட்டேன்னு சொல்லிட்டு வடப்பள்ளி எங்களுக்கு எழுத வச்சிருவாரு. இப்ப தஞ்சாவூருக்கு போனா தஞ்சாவூர்ல வந்து எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுறேன். அசிங்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? இதை விட ஒரு உங்களுக்கு ஒரு அசிங்கமான பிழைப்பு வேற இல்ல உங்களுக்கு? இதெல்லாம் நில்லுங்க சார், பெரியாரன் சொன்னா பெரியார் அவர்களோட வழியிலயும் இருங்க. கோயிலுக்கு இனத்துக்கு போறீங்க, ஏன் நெக்ஸ்ட் எல்லாரும் இந்துக்கள் எல்லாம் ஏமாத்தலாம்னு சொல்லிட்டா? உங்க கூட இருக்க திருமாவளவன் சொல்றாரு லிங்கத்துலாம் ரொம்ப கோயிலுங்கெல்லாம் ரொம்ப ஆபாசமா ஆபாசமா இருக்கிற இடத்துக்குலாம் ஏன் சார் போறீங்க? அது நாங்க போய்க்கிற விடுங்க சார். தஞ்சாவூர் பிரகதேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய சுவாமிங்கள்லாம் இப்படி ஒரு பாவிய வந்து அந்த பெருமான் மேல நிக்க வச்சு மரியாதை செலுத்திருக்கீங்களே, உங்களுக்கு இது வந்து அநியாயமா படல? யூடியூப்லயும் இதுலயும் உட்காந்துன்னு வாட்ஸ்அப்லயும் உட்காந்துருப்பீங்களே சுவாமிங்களான்னு, உங்களுக்கு எல்லாம் தெரியாத இந்த ஆள் என்னெல்லாம் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ஆளை வந்து நீக்க அந்த சிவபெருமானோட லிங்கம் முன்னாடி நிக்க வச்சு அலங்காரம் பண்ணி அவன் மரியாதை பண்ணி அனுப்பிங்க. இவன் என்ன பண்ணிக்கிறான் சிவனுக்குன்னு சொல்லிட்டு சிவபெருமானை புண்படுத்திருக்கான் ஒரு ஒரு வார்த்தையிலயும். ஒண்ணு இல்ல, ரஜினி சார் வந்து அவரோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறாரு இமயமலயத்துக்கு, அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? ஏன் கேட்டீங்க? ஏன் நக்கலடிச்சீங்க? இமயமலைய போவ நீ அதுக்கு போய்க்கிறப்ப பிரகதேஸ்வரர் கோயிலுக்கு என்ன விளையாட்டா? என்னை எவ்வளவுலாம் திரும்பப்படுத்திருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்தப்ப என்னெல்லாம் திரும்பப்படுத்தி ஞாபகம் இருக்கா? அவங்க இப்ப இதெல்லாம் பப்ளிசிட்டிக்கா பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்வீங்க ஒரே வார்த்தையில. ஆனா சிவன் இறக்கியிருக்காருன்னு இந்த விளையாட்டுல வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் வாங்க சார் பிரகதேஸ்வரர் கோயிலுக்குன்னு கூட்டிட்டு போய் நான் சத்தியம் பண்ண வைப்பேன். பண்ணுவீங்களா? நான் யாருன்னு தெரியலன்னு சொல்வீங்களா? சிவன் வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சவன வந்து அவர் முன்னாடி நிக்க வச்சு மரியாதை செலுத்த மாட்டார். இன்னைக்கு தெரியாம அங்க இருக்கிற சுவாமிகள்லாம் உங்களுக்கு மரியாதை பண்ணிருக்காங்க. நான் இன்னைக்குல இருந்து பிரகதேஸ்வரர் கோயில கால் எடுத்து வச்சதோட ஒரு கணக்குன்றது ஸ்டார்ட் ஆகும். எத்தனை பெண்களை வந்து நீங்க அழ வச்சிருக்கீங்க? உங்களோட ஆட்டம் ஒன்னா ரெண்டா? அது இன்னைக்கு அவர் பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆட்டத்தை. அவர் முன்னாடி போய் சிவன் அசிங்கமா பேசிட்டு அந்த கோயில போய் நீங்க உங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு வருவீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நான் ரொம்ப ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு இதே மாதிரிதான் ஐயப்பன் கோயில வந்து பெண்களை விட்டாங்க, அப்புறம் இப்ப கொரோனா வைரஸ் வந்து கேரளா கஷ்டப்பட்டு இருக்கு. சிவன் பெருமானை பத்தி ரொம்ப அசிங்கம் பேசிருக்கிற இந்த ஆள் இப்ப நீ கோயிலுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறான். நாளைக்கு வேற ஏதாவது வந்து சிவனோட கோவம் நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் நீங்க வந்து திணறாதீங்க. சுவாமியை மதிக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து உள்ள போனோம். ஆமா, நான் மதிச்சேன்னு சொல்லுவேன். என்ன மதிச்ச நீ? என்ன மதிச்ச? இப்ப இங்க உள்ள கோயிலுக்குள்ள போகும்போது ஏதோ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் வாங்கணும்னு பட்டியாச்சிட்டு போயிருக்கீங்க இல்லையா? ஏன் ஸ்டேஜ் மேல அப்ப என்ன நாளைக்கு சிவபெருமான் பத்தி நல்லா பேசிட்டா உடனே நீங்க ரொம்ப நல்லவங்க ஆயிடுமா? வேண்டாம், நிப்பாட்டிக்கோங்க. சிவபெருமான் கிட்ட எல்லாம் இந்த விளையாட்டுலாம் வேணாம். கோயிலுங்களுக்குள்ள போய் கால் எடுத்துக்கிற விளையாட்டே வேண்டவே வேண்டாம். அதுக்கெல்லாம் பெரும் தலைவர்கள் இருக்காங்க.
திரு எஸ் வி சேகர் அவர்கள் இருக்காங்க, ரஜினி சார் இருக்காங்க. நான் உங்களுக்குலாம் யாருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளே கிடையாது, ஆனா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாம் இந்து தர்மத்துக்கு ஃபாரா பேசிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் கோயிலுங்களை பாத்துக்குவாங்க. நீங்க சைமன் சார், நீங்க கிறிஸ்டியன் தானே சைமன் சார்? அப்ப என்னத்துக்கு வந்து நீங்க என்னைக்கு கிறிஸ்டியன் மாதிரி தானே இருக்க சொல்லுவீங்க எப்பவுமே இருக்கும்போது கூட? நீங்க என்னத்துக்கு இன்னைக்கு வந்து பிரதர்ஷ் விட்டு போனீங்க? பெரிய காமெடி, பெரிய காமெடி, அசிங்கமா இல்ல இன்னைக்கு அங்க போயிருக்கிறது பிரதேஸ்வர் கோயிலுக்கு? உங்க ஆட்டத்தெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. நான் முதல் பதிவுல என்ன சொல்லணும் மறுபடியும் நான் தான் சொல்றேன், நான் வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாம் நாங்க அதை செய்யும் போது எங்களை வந்து அவ்வளவு தாக்குனீங்க, இன்னைக்கு நீங்க போய் ஒண்ணுமே தெரியாத பூனிங்க மாதிரி போய் பூஜை பண்ணிட்டு வருவீங்களா? எதுக்கு எதுக்கு போறீங்க எங்க சிவன் கிட்ட? உங்களுக்கு மான மரியாதை இல்லைன்றத தைரியமா இந்த பதிவுல சொல்றேன். மான மரியாதை இருந்திருந்துச்சுன்னா தஞ்சாவூர் கோயிலுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்க மாட்டீங்க. அவர் உங்களை கூப்பிடலையே, சிவபெருமான் கூப்பிட்டாரவங்கள, நீங்க போனதோட விளைவு என்னன்றது இன்னும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, சரியா? இந்த பதிவுல நான் ரொம்ப ரொம்ப போல்டா சொல்றேன், இந்துசம் இந்துஸ வந்து முட்டால் ஆக்கலான்ற எந்த ஒரு முயற்சியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு முருகனும் உங்க பாட்டனும் கிடையாது, அவங்க அப்பா உங்களுக்கு பாட்டனும் கிடையாது, சரியா? எல்லா டிராமாவும் நிப்பாட்டிக்கோங்க. எல்லா இந்துஸ் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். நான் வந்து ஆஸ் அ டிவோட்டி ஆஃப் லார்ட் சிவா, ஐ அம் டோட்டலி ஆப்ஜெக்ட் திஸ் என்ன ஆனரிங் பண்ணிருக்காங்க. யூ டோன்ட் டிசர்வ் இட். சிவபெருமானை பத்தி அசிங்கமா பேசினால் நீ, உனக்கு எந்த அர்ஹதையும் கிடையாது சிவன் கிட்ட மரியாதை பண்ணிக்கிறதுக்கு. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஏன்னா பல வருஷங்கள் முன்னாடி நான் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, இதே சீமானால நான் நிறைய வந்து என் வாழ்க்கையில எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. சுவாமி கும்பரன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். ஆனா அப்ப யாருமே எனக்கு வந்து நிக்கல. இன்னைக்கு நான் என் சுவாமிக்காகவே ரொம்ப டைரக்டா நான் அதை சொல்ல வரேன். என்கரேஜ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து சிவன் கோவிலுக்குள்ள இந்துசம்குள்ள இவங்க வரக்கூடாது, பிகாஸ் தே ஆர் ஆப்போசிங் அவர் இந்துசம். தயவு செஞ்சு சீரியஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா இவங்களை வந்து நம்ம விட்டோம்னா அவங்க ஃபுல்லா நம்மளை டாமினேட் பண்ண ஆம்பாங்க. இந்துசம் வில் லூஸ் இட்ஸ் ஓன் சாங்டிட்டி. பிளீஸ், என்னோட எல்லா நண்பர்களுக்கும், என்னோட எல்லா ஃபேன்ஸ், என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ், இந்துசம்க்கு ரொம்ப அக்கறை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோட ரொம்ப எனக்கு வருத்தம். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. பிரகதேஸ்வரர் கோயிலுக்குள்ள சீமான் போனது எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களை ஏமாத்துறதை தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க. எனக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.